அடுத்த ஹர்பியூன். ஹர்பியூன் என்றால் இஸ்லாமிய பிரதேசத்திற்கும் மற்றவர்களுக்கும் இடையே எங்கே பிரதேசத்துக்கு இடையில் யுத்தம் நடக்குதோ அவங்கெல்லாம் ஹர்பியூன்கிற பட்டியலில் என்ன செய்வார்கள், வருவார்கள். இவர்கள் விஷயத்தில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய காவிர்களை பற்றி தான் இந்த வசனம் பேசுகிறது. சூரத்துன் நிசா 91 என்ன, அவர்கள் உங்களுக்கு வந்து உங்களை விட்டு விட்டு உங்களோடு சமாதானம் அடைந்து கட்டுப்படாது விட்டால், வயகுஃபு ஐதியகும் அவர்களுடைய கையை உங்களுக்கு தீங்கு செய்யாமல் தடுத்து கொள்ளாது விட்டால், ஃபஹுதூஹும் அவர்களை பிடியுங்கள், வக்துலுஹும் ஹைது தகைத்துமுஹும் அவர்களை கண்ட இடத்தில் அவர்களை கொல்லுங்கள், உலாய்க்க ஜால்நாலக்கும் அலைஹிம் சுல்தானம் முபீனா அவர்களை கொல்வதற்கு உங்களுக்கு முழுமையான அதிகாரத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம், தந்திருக்கிறோம். இது யாரை சொல்லுது, யுத்த களத்தில் உள்ளவர்களை. ஃபீல்டில் எந்த காவிர்களுக்கும் எந்த முஸ்லீம்களுக்கு இடையில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறதோ அந்த முஸ்லீம்கள் அந்த காவிர்களை குறித்து சொல்லுது. யுத்த களத்தில் உங்களை கொண்டாலும் உங்களை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு அடிபட்டால் நீங்கள் என்ன செய்யுங்க பேசாமல் இருங்க, அவர்கள் உங்களோட சொத்துக்களை சூறையாடினாலும் தலை குனிந்து போங்கள் என்று சொல்கிற மார்க்கம் உருப்படியான மார்க்கமாக என்ன செய்யாது இருக்காது. யுத்தம் என்று வந்துவிட்டால் அவர்களை கொல்லுங்கள், உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறேன்னு அல்லாஹ்வுடைய வாசனத்தை சொல்கிறான். இது சொல்லவே தேவையில்லை நம்ம நினைப்போம், யுத்தம் வந்திருந்தால் உங்களுக்கு கொள்வதற்கு நாங்கள் அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹு தஆலா சொல்றான்டா. காவிர்கள் விஷயத்தில் அனுமதி இல்லை என்றதான் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், பொதுவாக கொள்வதற்கு அனுமதி இல்லை என்பதை தான் அல்லாஹு தஆலா சொல்ல வருகிறான். அதனால தான் அவர்கள் விஷயத்தில் உங்களுக்கு பகிரங்கமான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்துல சொல்றான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில் லதீன லம் யுகாதிலூக்கும் ஃபித்தீனி வலம் யுக்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், அதாவது உங்களுடைய மார்க்கத்திலே உங்களோடு யுத்தம் செய்யாத, அதே போல என்னது உங்களை விட்டு உங்களை வெளியேற்றுவதற்கு பகிரங்கமாக உங்களுக்கு எதிர்ப்பு தவிர்த்து கொள்ளாதவர்களோடு நீங்கள் சமாதான முறையில் நடந்து கொள்வது, நல்ல முறையில் நடந்து கொள்வது, இதில் அல்லாஹு தாலா உங்களுக்கு என்ன செய்யலை தடுக்கவில்லைன்னு அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹு தாலா அந்த மாதிரி உபகாரம் செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான்னு சொல்கிறான். இது வந்து ஹர்பியூர் என்று யுத்தம் நடக்குது. இப்போ உதாரணமாக மதீனாவில் இஸ்லாமிய ஆட்சி இருக்கு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் மக்காவாசிகள் யார், ஹர்பியூன்கள். மக்காவில் இருந்து யுத்தம் செய்யக்கூடியவர்கள் யார், ஹர்பி, யுத்த இதோடு இருக்கக்கூடியவங்க அர்த்தம். அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பஹ்ரைன் இல்லை இந்த கிழக்கு பகுதிக்கு என்ன செய்ய ஆள் அனுப்புறாங்க, அப்போ என்ன செஞ்சுக்கொண்டாங்க, அவங்க சமாதானம் செஞ்சுக்கொண்டாங்க. அவங்க யார், திம்மியூன்கள். அவங்க வந்து என்னது இவங்களோட ஒப்பந்தங்கள் செய்து நம்ம உங்களுக்கு கீழே இருப்போம் ஆனால் எங்களை ஆட்சியான மாதிரி நடக்கும் அப்படின்ற ஒப்பந்தம் செய்து கொண்டவர்கள். அப்போ எனவே நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும், அதாவது யுத்தம் என்றது ஒரு பிரதேசத்துக்கு இன்னொரு பிரதேசத்துக்கு நடந்து கொண்டிருந்தால் அவங்க ஹர்பியூன்கிற பகுதிக்கு என்ன செய்வார்கள், வருவார்கள். இப்போ அன்புள்ள சகோதரர்களே, இந்த நாளை நம்ம வழங்கிட்டோமா, இந்த நாலு பேரோடையும் ஒப்பந்த அடிப்படையில் ஒரு மாதிரி நடப்போம், திம்மியூன்கள் அடிப்படையில் இன்னொரு மாதிரி நடப்போம், பாதுகாப்புக்கு வந்தவர்கள் அடிப்படையில் ஒன்று மாதிரி நடக்கும், யுத்தம் நடக்கின்ற அடிப்படையில் இன்னொரு மாதிரி நடப்போம். யாராக இருந்தாலும் குஃபுர் என்ற விஷயத்தில் அவங்க குஃபுர் செய்கிறார்கள், இறை நிராகரிப்போடு இருக்கிறார்கள் என்ற விஷயத்தில் எங்களது நடைமுறை எப்படி இருக்க வேண்டும் என்றதுதான் இது. அடுத்த பகுதி அதுதான். இப்போ நீங்கள் காஃபிர்கள் விஷயத்தை நாலு மாதிரி யோசிக்கணும். இந்த மாதிரி எந்த மாதிரி குஃபுரில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, குஃபுரோடு உள்ளவர்களுக்கு எங்களது உறவு முறை எப்படி இருக்க வேண்டும், அவங்களுக்கு வழங்குகிற உரிமை, அவங்களுக்கு வழங்குகிற பாதுகாப்பு, அவங்களுடைய இருப்புக்கு வழங்கக்கூடிய சுதந்திரம், இது ஒரு அம்சம். ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான உறவு முறை குஃபுர் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதில் ரெண்டாக பிரிக்கிறாங்க, இரண்டு அம்சங்களாக என்ன செய்யலாம் பிரிக்கிறாங்க. ஒன்று மஹப்பத்துல் குஃபார் வத்திகாதுகும் அஸ்திகா, அதாவது அல் முஹர்ரமா கைருல் குஃபுரியா, அதாவது எப்படி சொல்லுவாங்க, அல் முவாலாத்துல் முஹர்ரமா அல் குஃப்ரியா, அல் முவாலாத்துல் முஹர்ரமா கைருல் குஃப்ரியா, அதாவது இறை நிராகரிப்புக்கு இட்டு செல்லக்கூடிய சார்பு சார்ந்து நடத்தல், இறை நிராகரிப்புக்கு இட்டு செல்லாமல் பெரும் பாவம் என்ற நிலையோடு நிற்கக்கூடிய இந்த சார்பு நிலை இரண்டா பிரிப்பாங்க. நீங்கள் எப்படி சார்ந்து நடக்கிறீங்க என்றதை பொறுத்த பிரியும். இந்த முறையில் நீங்கள் சார்ந்து நடந்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் காஃபிர், இந்த முறையில் அவர்களுக்கு நீங்கள் சார்ந்து நடந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பெரும்பாவம் செய்கிறீங்க, இன்னென்ன முறையில் நீங்கள் நடக்கவே கூடாது என்பதை பற்றி பேசக்கூடிய அம்சம். அதாவது சில விஷயங்கள் நீங்கள் காஃபிர்களோடு நடப்பீங்களை குஃபுரில் கொண்டு போய் சேர்த்துடும், சில விஷயங்கள் நீங்கள் காஃபிர்களோட விஷயத்தை நடப்பீங்க அது குஃபுரில் கொண்டு போய் சேர்க்காது, ஆனால் பெரும்பாவமாக என்ன செய்யும் அமையும். அதில் ஒன்று என்ன தெரியுமா, காஃபிர்களை விரும்பி அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்ள, மஹப்பத்துல் குஃபார் அதாவது வத்திகாதுகும் அஸ்திகா, காஃபிர்களை நேசித்து அவர்களை நண்பர்களாக எடுத்துக்கொள்ளல். நேசம் நட்புகள் எப்போ ஏற்படும், அவனுக்கு உங்களுக்கு இடையில ஒரு அந்யோன்யமான ஃபுல் தொடர்பு ஏற்பட்டதா. இன்றைக்கும் முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, முஸ்லீம்களோட கொடுக்கல் வாங்கல் செய்கிறதை விட அந்நியர்களோட கொடுக்கல் வாங்கல் செஞ்சு அவன் நேர்மையாக நடப்பான்றாங்க. அது என்ன அர்த்தம், அது சுருக்கமாக அர்த்தம் வேண்டாம், இஸ்லாம் இஸ்லாத்தை பின்பற்றுகின்றவர்களிடத்தில் நீதி இருக்காது, நேர்மை இருக்காது,
குஃப்ரை பின்பற்றவங்கள்ட்ட நீதி நேர்மையெல்லாம் என்ன செய்ய இருக்கும்னு அர்த்தம். ஒரு சில முஸ்லீம்களை விட ஒரு சில காபிர்கள் கொடுக்கல் வாங்கல பெஸ்டானவர்களாக இருப்பார்கள், சிறந்தவர்களாக இருப்பார்கள். ஒரு சில முஸ்லீம்களை விட ஒரு சில காபிர்கள் கொடுக்கல் வாங்கல மிக சிறந்தவர்களாக இருப்பார்கள். அதை வச்சு என்ன செய்யக்கூடாது, ஏண்ட செக்கை பாஸ் பண்ணதுக்காக டோட்டல் இஸ்லாமிய சமுதாயத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, மோசமானவனாக கருதிடக்கூடாது. என்ன தெரியுமா இது, தான் டீல் பண்றவன் நல்லா இருந்தா அவனை வச்சு என்ன செய்யறது, பாராட்டிக்கிறது. காபிர்களை நீங்க வந்து தமிழ் மக்களோட இந்து மக்களோட நீங்க என்ன செய்யுங்க, தொடர்பு வச்சு பாருங்க. முஸ்லீம்களை விட ஜெனிவனா என்ன செய்யறாங்க, நடந்து கொள்றாங்க. அப்ப இவன் செக் பாஸ் ஆலேன்னு எடுத்தாங்க, சரியா? இப்படி முஸ்லீம் சமுதாயத்தை விட இந்துக்கள் சிறந்தவர்கள், எதுல கொடுக்கல் வாங்கல. முஸ்லீம் சமுதாயத்தை விட பௌத்தர்கள் சிறந்தவர்கள், கொடுக்கல் வாங்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் ஒரு சில முஸ்லீம்களோட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறேன், அவர்களை விட சில இந்துக்கள் இருக்கிறாங்க, என்னது அவன்கிட்ட இஸ்லாமிய லாட்டி நேர்மையா நடக்கிறான், இது ஓகே. டோட்டல் இஸ்லாமிய சமுதாயத்தை சொல்ற மாதிரி வசனம் இருக்குது, முஸ்லீம்களை விட அவன்கிட்ட தான் இன்றைக்கு நேர்மை இருக்குது, முஸ்லீம்களை விட அவன்கிட்ட தான் இன்றைக்கு நீதி இருக்குது, முஸ்லீம்களை விட அவன்கிட்ட தான் இன்றைக்கு எனது அதாவது பொறுமை இருக்குது, முஸ்லீம்களை விட அவன் எல்லா முஸ்லீம்களை விட முஸ்லீம்களை நீ யாரு, எந்த சமூகம், நீ இந்துவா முதலா, நீ இந்து அப்படி இல்லை, நான் மட்டும் நல்லா பண்ணா நீ எப்போ எங்கே, நீ மட்டும் எப்படி நல்லா இருந்தேன், ஒன்று நம்ம ரெண்டு ஒன்று சொல்லணும், ஒன்று நான் இந்து ஒன்று சொல்லணும் அப்போ விட்டுருலாம், நீ பாராட்டுற சரிதாண்டு, இல்லை நான் முஸ்லீம்னா நீ எந்த சமுதாயத்தை பற்றி பேசிக்க நினைக்கிறேன், முஸ்லீம் சமுதாயத்தை பற்றி தானே பேசிட்டு இருக்கிறேன், நீ எப்படி நீ மட்டும் தூய்மையாகினாய், நீ அப்படி தானே சொல்ல, நான் நேர்மையானு சொல்லணும், எப்படி நான் நேர்மையான சொல்லணும், அப்ப நீ நேர்மையானவனா இருக்கிறதுல மத்தவங்க எப்படி, ரசூலுல்லாஹி சொன்னாங்க மன் கால ஹலக்கன்னா ஃபஹு அஹலகுஹும், மக்கள்ல யார் மக்கள்லாம் நாசமாகி விட்டார்கள் யார் பேசுறாங்களோ அவன் தான் அதுல ஆக மோசமானவன்டாங்க ரசூலுல்லாஹி, அது இருப்பவர்கள் அவன் தான் மிக மோசமானவனா இருப்பான். எப்ப பார்த்தாலும் மத்தவன் நேர்மை இல்லை ஒழுக்கம் இல்லை அது இல்லை இது இல்லை, அப்ப உன்ட்ட ஒழுக்கம் இருக்கு நேர்மைக்கு எல்லாம் அர்த்தமா அப்படின்னு அர்த்தம் என்ன செஞ்சிடும் ஆகிரும். எப்ப என்ன புரிஞ்சுக்கணும், ஒரு சிலர்த்த இல்லை, ஒரு சிலர்கிட்ட இப்படி முஸ்லீம்களை விட நல்ல முறையில் டீல் பண்ணுறான், அவன் நல்ல நேர்மையாக இருக்கிறான், நீங்கள் அவனோட பிஸ்னஸ் பண்ணி பாருங்க இவனை விட நேர்மையாக பண்ண, அது வேறு, அது வந்து அனுபவத்தோடு வரக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. முஸ்லீம் சமுதாயத்தை விட காவிர்கள் இப்போ அழகான முறையில் நேர்மையாக நடக்கிறாங்கன்றது இதே, இங்கே தான் பிரச்சனை, இங்கே தான் பிரச்சனை இருக்கிறது. இது மஹப்பத்தில் வரக்கூடிய விளைவு, அதாவது சித்துக்களை அவர்களை நம்ம நம்பி வரக்கூடிய அந்த நிகழ்வுடைய விளைவு தான் இதெல்லாம். இந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது, நாங்கள் எப்பயும் போகக்கூடாது. இதனால தான் நாங்கள் பார்க்கிறோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, அதாவது கத் கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன் ஃபி இப்ராஹிம் வல்லதீனமா, உங்களுக்கு சிறந்த முன்மாதிரி இருக்கிறது இப்ராஹிமிலும் அவரோடு இருந்தவர்களிலும் அவரோடு உள்ளவர்களிலும் உங்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரி இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இத் காலு லி கௌமிஹி மின்னா புரஆ உமின்கும் வமிம்மா தஅபுதுன மின் தூனில்லாஹ் கஃபர்னா பிக்கும், அதாவது நீங்கள் வணங்குவோட் உங்களிலிருந்தும் நீங்கள் வணங்குவோட்டிலிருந்தும் நாங்கள் புரஆ நிரபராதிகள், உங்களை நாம் நிராகரிக்கிறோம். வபதா பைனனா வபைனக்குமுல் அதாவது வல் பக்தா அபதன் ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா, நீங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவீர்கள் என்று நீங்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் எங்களுக்கு உங்களுக்கு இடையில பகைமை குரோதம் என்றைக்கும் இருக்கும். இது எப்படி அது, அவங்க யுத்தம் செய்யவும் இல்லை ஹர்பியூன்கள் பகைமை குரோதம் என்றைக்கும் இருக்கும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படின்னா நட்பு இல்லை, என்றைக்கும் ஒரு காபிருக்கும் ஒரு முஸ்லீமுக்கும் நட்பு நெருக்கமான நட்பு என்ன செய்யலாது உண்டாக முடியாது. சுபஹானல்லாஹ், கலவரம் பிரச்சனை சிக்கல் என்று வந்த நேரங்களில் எப்படி சில சில முஸ்லீம்களுக்கு சில காவிர்கள் உதவினார்களோ, நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து நீங்கள போய்ங்க உதவினார்களோ, அதே போன்று பக்கத்து வீட்டுக்காரனே கருவறுத்த வரலாம் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதாவது யுத்தம் பிரச்சனை வந்த உடனே அடுத்த வீட்டுக்காரன் வாழ் எடுத்து என்ன செஞ்சிடறான், பத் இவ்வளவு நாள் நேசமாக பழகினமே அண்ணன் தம்பியாக பழகினமேன்றத நான் பார்க்கல, நீ வேற நான் வேறேன்னு பார்த்தான். இது வந்து ஒரு முஸ்லீம் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், அந்த லெவலுக்கு ஒரு நாள் போக மாட்டான், பக்கத்தில் பழகினவனோட கொண்டு போய் வெற்ற லெவலுக்கு என்ன செய்ய மாட்டான் போக மாட்டான். ஆனால் காவிரை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுடைய வாழ்க்கை மீது ஒரு பொறாமை இருந்து கொண்டே இருக்கும், அவருடைய வாழ்க்கையுடைய அழகு மீது ஒரு பொறாமை இருந்து கொண்டே இருக்கும், ஒத்தனாக இருந்து கொண்டு டோட்டல் குடும்பத்தை என்ன செய்வான் தாங்கி கொண்டிருப்பான், அங்கே மனைவி கணவன் தங்கச்சி தாத்தா எல்லாரும் இந்த உழைப்பான் போதாமை ஒன்று இருந்து கொண்டிருக்கும் வட்டியில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தோட லைஃப் சிஸ்டத்தை நீங்கள் லைஃப் ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை, அவங்க வந்து டோட்டலாக ஒத்தம் உழைச்சி கட்டிருப்பான், அழகான செழுமையான ஒரு வாழ்க்கை என்ன செய்யும் போய்கொண்டிருக்கும், ஏதோ ஒரு வகையில் முஸ்லீம் சமுதாயத்தை பற்றி ஒரு குரோதம் ஒரு பகைமை இருந்து கொண்டே இருக்கும். அப்போ எப்படி பாதுகாப்பு கொடுத்துக்கிறான், இல்லாமல் இல்லை கலவர டைம்கள் என்னது வீடுகளுக்குள்ள பாதுகாப்பு கொடுத்து மனிதாபிமானத்தோடு அனுப்பினவங்களும் இருக்கிறாங்க, இல்லாமல் இல்லை. ஆனால் மிக குரோதமாக பக்கத்து வீட்டுக்காரனே வந்து என்ன வெட்டிய சம்பவங்கள் குரோதமாக நடந்த சம்பவங்கள் நிறைய என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். எனவே நம்ம என்ன புரிஞ்சு என்றைக்கு நம்ம நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாது, உங்களுக்கு எங்களுக்கெல்லாம் பகைமை உண்டு, அது எப்படி பகைமை உண்டு, பகைமையிட நீங்கள் நினச்சிக்கிற கூட சண்டை பிடிக்கிற குரோதம் சொல்கிற வெட்டி கண்டிக்கிறது அர்த்தம் பண்ணி, நட்பு இல்லைனா பகைமை தான். நெருக்கமான பக்கத்தில் பக்கத்தை வாழ்றோம் தெரிஞ்சு வாழ்றோம் நம்மளுக்கு இடையில் ஒத்து வராத நிறைய விஷயங்கள் இருக்குன்னா அது பகதா பகைமை, உங்களுக்கு இடையில் ஒரு நாள் நட்பு என்றதை என்ன செய்யாது எங்களுக்கு இடையில வராது அப்படி என்ற வார்த்தை சொல்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உள்ளவர்களும். அதாவது எப்படி என்ன வபதா பைனனா வபைனக்கும் அதாவது வல் பக்தாவு அபதன், என்றைக்கும் உண்டு
அப்படினு சொல்ல ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா பில்லாஹி வஹ்தா அல்லாஹ்வே நீங்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும் அப்படினு அல்லாஹ்வு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தைக்கு பாவம் மன்னிப்பு தேடினாரே அத பத்தி அல்லாஹ்வு தஆலா சுட்டி காட்டுகிறான். பண்புள்ள சகோதரிகளே, என்றைக்கும் ஆத்ம நட்பு என்று சொல்லி காவிர்களை யாரும் என்ன செய்யக்கூடாது, இருக்க கூடாது. காவிர்களோடு கொடுக்கல் வாங்கல் வைக்கலாமா, அந்த பகுதியெல்லாம் ஓகே, அதெல்லாம் வர பின்னால. ஆனால் எனக்கு வந்து என்னது, எனக்கு முஸ்லீம்களை யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லைப்பா, நான் வளர்ந்த சூழல் இடமெல்லாம் வந்து காஃபிர்களோட இடம் தான், அவங்ககிட்ட உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் முஸ்லீம்கிட்ட வரவே வராது இப்படின்னு பேசுகிறாங்களே. ஒரு நாள் என்னது, இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது அவனுக்கு மஹப்பத் உண்டு இல்லை என்பதற்கான ஒரு ஆதாரம் அது. இஸ்லாமிய சமுதாயத்தில் நல்ல பார்வையன்றது இந்த வார்த்தை என்ன செய்யாது, வராது. அடுத்து இரண்டாவதாக, காஃபிர்களோடு நம்ம வைக்கக்கூடாத, குஃபருக்கு கொண்டு செல்லாத தவறுகள், அதாவது காஃபிர்களோடு நம்ம உறவு எப்படி வைக்கக்கூடாது பகுதி படிக்கிறோம், குஃபருக்கு கொண்டு செல்லக்கூடாது, குஃபருக்கு செல்ற பகுதி பின்னால் வரும், குஃபருக்கு கொண்டு சொல்லாத பெரும்பாவங்கள் என்ற பகுதி என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது, அத்தஷப்புஹு பிஹிம் ஃபீமா ஹுவ காஸும் பிஹிம், அதாவது அவர்களோடு தஷப்பு, அவர்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்ள, காஃபிர்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்றது. உதாரணமா நம்ம வந்து காஃபிர் முஸ்லீம்கள் கலந்து வாழ்ற ஒரு ஊர்ல இருக்கிறோம், அவங்க வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க, அவங்களும் கிறிஸ்மஸ் கொண்டாடுற, நாங்களும் முஸ்லீம்களும் நல்ல நட்போடு இருக்கக்கூடும், நம்மளும் காலையில் நேரத்தோடு எழும்பி அவனை மாதிரி என்ன செய்யக்கூடாது, கிறிஸ்மஸ் கொண்டாடி, ஏன்னா அவனுக்கு நம்ம நட்பை வெளிப்படுத்துகிறோம் என்ற பேரில் நாங்களும் சேர்ந்து கொண்டாடிடக்கூடாது. அவன் முந்த வந்து நாங்கள் என்ன செய்யறது, உங்களுக்கு நல்ல கிறிஸ்மஸ் என்று வாழ்த்து தெரிவிக்கிறது, அவனோட அவனுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்வது, அவன்கிட்ட வீட்டில் வந்து என்னது ஒரு கல்யாணமோ ஏதோ நடக்குது அப்படின்றதுக்காக வேண்டி அவனுக்கு அவன் சாராயம் கொடுக்கறது அது செய்யறது எல்லாத்துக்கும் நம்மளோட வீட்டில் என்னது உள்ள அனுமதி கொடுத்து அவனோட தஷப்புகாக அவன் எது செய்தாலும் அவனுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்வது இருக்குது. இதுதான் தசப்பு கண்டு வந்தது. ஆனால் நாங்கள் இந்த ஓரத்துலேயும் தான் பார்க்குறோம், இந்த ஓரத்துலேயும் என்னென்னா உதாரணமாக என்னது ஒருத்தர் வந்து இது போடுறாரு, இப்போ ட்ரௌசர் போடுறது அந்நியர்களோ ஒப்புன்னு சொல்கிறாங்க, சரியா, அது பிழையான கருத்து. இந்த ஓரத்துலேயும் பார்க்குறோம், அதாவது இது வந்து கருத்து முரண்பாடு உள்ள ஓரம். நான் சொன்னேன் அடி பிரச்சனை அதல்ல, இங்கிருந்து பார்க்குறன்றது ட்ரெஸ் கோடோட ஒவ்வொருத்தரோட நடைமுறையோட முடியோட ஒப்பாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் இரண்டாவது பகுதி. அசல் என்ன தெரியுமா, ஒப்பாகறன்றது அவன் கொண்டாடினா நம்ம கொண்டாடுறது, அவன் பேசுகிற வார்த்தையை நம்ம பேசுறது, அவன் விஷ் பண்ணுற மாதிரி நம்ம விஷ் பண்ணுறது, அவனது வணக்கத்தில் அவன் போகிறானே அதுக்காக வேண்டி நானும் என்ன செய்யறது, அவனுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கு, நான் சந்தோஷமாக நானும் செய்து அவனோட பேர்த்து என்ன செய்யறது, அவனோட பேர்த்து கோயிலுக்கு போய் அவனை வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நடந்து கொள்வது. இப்படி அவனுடைய மார்க்க அனுஷ்டானங்களில் ஒத்துப்போவது இருக்கிற தஷப்பு இது வந்து என்ன செய்யும், மிகப்பெரும் பாவங்கள் நம்ம வணங்காட்டியும் நம்ம சிறுக்கு வைக்காட்டியும் கூட மிகப்பெரிய பாவங்கள் என்ன செய்யும், இது கொண்டு போய் சேர்க்கும். அதனுடைய தொடர்ச்சி தான் என்ன, நம்ம வந்து ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, மஜூசியலுக்கு மாறு செய்யுங்கள், தாடியை வளர விடுங்கள், மீசையை கத்திரியுங்கள், மஜூசியலுக்கு மாறு செய்யுங்கள், அவங்களுடைய பெருநாள் நாளில் நாங்கள் ஒப்பாக நடக்கக்கூடாது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், ஒரு சமுதாயத்துக்கு ஒப்பாக யார் நடக்கிறாரோ அவரை சார்ந்தவர் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னதெல்லாம் அந்த அடிப்படையில் தான். அப்போ எனவே என்ற அளவுக்கு நம்ம காஃபிர்கள் விஷயத்தை செய்யக்கூடாது, அவர்களுடைய அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அம்சத்தை நம்ம ஒத்துப்போகக்கூடாது, அவர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஆள் அடையாளங்கள் விஷயங்களில் நாங்கள் ஒத்துப்போகக்கூடாது. இது வந்து குர்ஆன் தெளிவாக எங்களுக்கு என்ன செய்யும்.